Welcome to Yaleni Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டான கோவக்கா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத प्रिபெயர் பண்றது ரொம்ப ஈஸி தான். process வந்து ரொம்ப சிம்பிளானது தான். அதோட ingredientsம் அதுக்கு ரொம்ப கம்மி தான். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாத்துக்குமே கண்டிப்பா பிடிக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனா இருக்கும். அதோட இந்த பொரியலை வந்து ஈவினிங் டைம்ல ஸ்நாக் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கோவக்கா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொரியல் ரெடி பண்றதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கோவக்கா எடுத்திருக்கேன். நல்லா மண் இல்லாம வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கோவக்காயை நல்லா தின்னான ஸ்லைஸா கட் பண்ணணும். அதோட கட் பண்ணும் போது கார்னர் ரெண்டு சைடுமே நல்லா கட் பண்ணிட்டு நடுவுல இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுங்க. கோவக்காயை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியாச்சு. திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக இருக்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு காயை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கோவக்காயை நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது 1 hour நல்லா ஊறணும். அப்பதான் வந்து கோவக்காயில உப்பு காரம் நல்லா பிடிக்கும். 1 hour கழிச்சு பார்க்கலாம். கோவக்காயை மேரினேட் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. அதோட மற்ற காய்கறிகளில் வந்து உப்பு போட்டு ஊற வச்சா தண்ணி விட்டுரும். ஆனால் கோவக்காயில் அப்படி தண்ணி விடாது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஊற வைக்கிறது தான் ரொம்ப மெயின். அப்போ தான் வந்து உப்பு காரம் நல்லா கோவக்காயில் உள்ள வரைக்கும் போயிருக்கும். இப்போது இந்த கோவக்காய் பொரியலை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி எடுத்திருக்கேன். இதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இது கேரளா ஸ்டைல் ரெசிபிங்கிறதுனால நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதோட தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் கோவக்காயை ஆட் பண்ணிடலாம். இப்போ கோவக்காயை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ஆயிலே இந்த கோவக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சே குக் பண்ணுங்க. இது வந்து டோட்டலாக குக் ஆகிறதுக்கு 15 minutes ஆகும். 15 minutes வந்து ஆயிலில் நல்லா குக் ஆகணும். ஸோ சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் தீயாமல் வரும். அதுக்காக தான் சிம்மில் வைக்க சொல்கிறேன். இப்போது கோவக்காயை 15 minutes நல்லா குக் பண்ணியாச்சு. கோவக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான கேரளா ஸ்டைல் கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டான ஹெல்த்தியான கேரளா ஸ்டைல் கோவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோடய யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.